Hi friends, welcome to Spicy Hunt. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 25 என்னோட बर्थडे. அது மட்டும் ஸ்பெஷல் டே கிடையாதுங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குட்டீஸ் வந்து லீவ் அப்படினா அவங்க அடக்குறதுன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நீ தோட்டத்துல எல்லாம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குங்க. அதனால அவங்க அப்படியே இந்த பக்கம் தாட்டி விட்டுறலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால நம்ம vlog வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போகும் அப்படின்னு நம்புறேன். என்ன கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதும் நான் அந்த vlogல வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன். இன்னைக்கு வந்து நான் கேக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேங்க. ஆனா பாத்தீங்கன்னா கேக் வந்து எனக்கு கிஃப்டாவே ஒருத்தவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு கேக் கட் பண்ணும்பொழுது யார் எனக்கு அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிருக்காங்க, நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லி என்ன ஜி அது இதுன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டை வச்சு வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ண வச்சுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். நான் முடிஞ்சால் வந்து நான் கப் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏன்னா ஹாஃப் கேஜி கேக் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டுமே வந்து எல்லாத்துக்கும் பத்தாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டில் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஹெல்ப்புக்காக நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்டீரியர்லாம் போயிட்டுருக்கு, அவங்களுக்கும் கேக்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால சரி ஓகே அவங்களாம் கப் கேக்லாம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஹோப் வந்து நான் இன்றைக்கி பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அவங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றும் யோசிச்சிருக்கேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தெரில, அப்படியே வாங்க ஃப்ளோலேயே வந்து நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் வாக்கிங்கோட என்னோடய வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி இன்னிலேருந்தாச்சும் அப்படியே வந்து வாக்கிங் போகலாமே அப்படின்றது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். சரி வாங்க அப்படியே வாக்கிங் வந்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வாசல் மட்டும் தெளிச்சு விட்டு வந்திருக்கேன். போய் நான் கோலம் போடணும், அப்படியே கோலம் போட்டு அப்படியே வ்ளாக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு இப்போ தோணும் எனக்கு வந்து இப்போ ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து காரணம் இல்லைங்க, சூரியன் தான் காரணம். ஏன்னா கரெக்டாக இப்போ தான் எழும்பி வந்துட்டுருக்காரு, அப்படியே முகத்தில் வந்து அப்படியே அந்த ஃபுல் பாசிட்டிவிட்டி அந்த ஃபுல் பிரைட்னஸ்லாம் வந்து அவர் கொடுத்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் காரணம். நான் ஏர்லி மார்னிங் வாக்கிங் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருந்தேன். இன்னுமே கொஞ்சம் இருக்காதாங்க இருக்கேன். என் கூட இன்னொரு ஆளும் வாக்கிங் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி தான், சாண்டியும் வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே யாராவது ரோட்டில் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து துரத்த ஆரம்பிச்சிடறாங்க அப்படிங்கிறனால எல்லோரும் பயப்படுறாங்க. அதனால் பிடிச்சி கட்டிட்டு வந்துட்டேன். அங்கே பாருங்கள் வயலுக்குள்ளே வந்து மயிலெலாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்படியே கூட்ட கூட்டமாக மேயுங்க. ஆனால் நம்ம போகிறத பார்த்தாவே எல்லாம் பயந்தடிச்சு அப்படியே வயலுக்குள்ளே போய் பூந்துக்கும், இல்லை மாந்தோப்புக்குள்ளே வந்து ஓடி போயிடும். நான் ஒரு முக்கால் மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து நான் போனேன். ஆக்சுவலாக வாக்கிங் போனோம் அப்படின்னாவே அந்த டேவே வந்து ரொம்ப பிரிஸ்காக வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு என்னோடய வாக்கிங் வந்து நான் முடிச்சிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் வரும்பொழுது வாசல் தெளிச்சு விட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் ஈரமாக இருந்தது, சரி வந்துட்டு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சூரியனே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டேன். சரி நான் டக்குன்னு கோலம் போட்டுலாம் நான் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் வந்து உங்களோட அந்த குட்டி குட்டி கோலத்துக்கு வந்து நாங்கள் பெரிய ஃபேன், நீங்கள் அதை நான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. நம்மளோட கோலத்துக்கு கூட இவ்வளோ பேர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் ஒரு 1 இயர் கிட்ட வந்து இப்போ கோலமே இந்த வீடு ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலேருந்து போடவே இல்லை அப்படிங்கனால அந்த கையே ஓடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ அப்படியே போடவுமே அப்படின்ற மாதிரி போட்டேன். உங்களுக்கு இந்த குளம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான குளம் தான், நீங்கள் வீட்டில் ஜஸ்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் கோலம் போட்டு முடிச்சுட்டு வரும்போதே நதின் சித்து வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தாங்க. உடனே அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு பாலாத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் தலைவாரிட்டுருக்கேன். என்னோட ஹேர் வந்து ரொம்ப கேர்லி ஹேர் அப்படிங்கனால சரி இன்றைக்கி நம்ம பின்னலே போட்டலாம். ஏன்னா அடிக்கடி சிக்கு விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க. பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் லிப் பாம் வந்து போடுவேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னோட பேசிக்கான ஸ்கின் கேர். இப்போ வந்து கண்டிப்பாக வின்டர் அப்படிங்கிறனால மாய்ஸ்சரைசர் அடுத்து வந்து லோஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பர்த்டே அன்னைக்காச்சும் வந்து கொஞ்சம் நீட்டாக குளிச்சுட்டு வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக வாக்கிங்லாம் முடிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த ட்ரெஸ் வந்து நான் பர்த்டே ட்ரெஸ் வாங்க போகும்போது தான் நான் வாங்கினேன். வெஸ்ட் சைடில் தாங்க வாங்கினேன். ஃபுல்லாக செஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா த்ரெட் எம்ப்ராய்டரி தான் வந்து போட்டிருக்காங்க. குளிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து போட்டாச்சு, லிப் பாம் போட்டாச்சு.
என்னோட பாடி லோஷனை நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். முக்கியமாக வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு பாடி லோஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னே வந்து ரொம்ப அப்படியே கிராக் ஆன மாதிரி வந்து இருக்கும். அந்த வகையில் பாடி லோஷன் வந்து நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிடுவேன். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸ்லேருந்து விட்டமின் சி பாடி லோஷன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பேக்கேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 ml பாட்டிலில் வந்துடும். உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் வின்டருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல் ஃபேமிலி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 months கிட்ட உங்களுக்கு வந்து தாராளமாக வரும். வின்டர் டைமில் கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிராக்டு அப்படி கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி லோஷன் அப்படின்றது எசென்ஷியல். விட்டமின் சி பாடி லோஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ச்சர்டாகவும் வச்சிருக்கும், அதே வகையில் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இந்த பாடி லோஷன் வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பிங் நாஸ்லோடு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே பம்ப் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து வெளியில் எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் வந்து பாருங்களேன், அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து வரும். நான் வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸோட விட்டமின் சி பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது, அதே மாதிரி ரொம்ப கிரீஸியாகவும் இருக்காது, ஈஸியாக உங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிரும். விட்டமின் சி பாடி லோஷனில் வந்து மெயின் இன்கிரீடியன்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா பியோர் விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கக்காடு பிளம் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், அடுத்து வந்து ஹைரலூரானிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடி லோஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டைம் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கிறது வந்து உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். திரும்ப திரும்ப ரீஅப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பாடி லோஷன் யூஸ் பண்ணுறதுனால நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ச்சர்டாக ரொம்ப ஹைட்ரேட்டாக இருக்கும், அதே மாதிரி ஸ்கின் டேமேஜில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். முக்கியமாக உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சப்புலாக இருக்கும், அதே மாதிரி யூவி ரேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். வா ஸ்கின் சயின்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, லைக் பாரபன் சல்ஃபேட் சிலிக்கன் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வெப்சைட்லேருந்து வாங்கும்பொழுது மறக்காமல் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த கூப்பான் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாவ் ஸ்கின் சயின்ஸ் வெப்சைட்லேருந்து 20% கிட்ட வந்து ஆஃப் கிடைக்கும். பிஓ நேச்சுரலி. இப்போ என்னோட ஸ்கின் கேர் வந்து நான் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் சமையல்லேருந்து நான் வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் கப் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குங்க. கப் கேக் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டிஜில் எடுத்து வச்சிடலாம், பேக் பண்ணி வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் வந்து உங்களோட வீட்டோட ரெனோவேஷன் ஒர்க் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலைகள் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இழுக்கிற மாதிரியான வேலைகள். இப்போ வந்து மேலே வந்து ஃபுல்லாக இன்டீரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட பெட்ரூம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு வந்து அயன் பீரோ இரும்பு பீரோ மட்டும்தான் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு காட் மட்டும் வந்து நீட்டாக இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த காட் எல்லாமே கீழே கொண்டு போயாச்சு. மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேயே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ரூமாக நான் காட்டுறேன். நம்ம வீட்டோட இன்டீரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு 1 weekல பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் வந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இன்னும் பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குங்க. இதே என்னோட ரூம் நிறைய வீடியோஸில் வந்து அந்த வாலோட அந்த பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்டான ஒரு கலருக்கு வந்து போயிருக்கேன், வுட் வித் ஒரு ப்ளூ ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து போயிருக்கேன். எல்லோரும் வந்து இந்த கலராக அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு அவங்களோட ரூம் வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரீடம் இருக்குங்க, யாரும் எதுலேயும் தலையிட மாட்டாங்க. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே ரெண்டு ரூமுமே வந்து ஈக்குவலாக தான் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டார்க் வுட் வித் ஒரு கிரே கலர் ஃபினிஷிங் வந்து போயிருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஆர்கிடெக்டோட அவங்களோட ஆளுங்க தான் உள்ளே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட நம்ம என்ன வுட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்மகிட்ட கேட்டு தான் அவங்க வந்து முடிவே பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான வுட்டு, ஒவ்வொன்றுமே ஹேண்டில்ருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் சூஸ் பண்ணி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்மளோட முடிவுகள் தான் எல்லாமே. இப்போ டவுன் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் அடுத்து லிவிங் ரூம் எல்லாத்துக்குமே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டைனிங் ஹால்லேருந்து லிவிங் ரூம் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அந்த ஃபைனல் அந்த மைக்கா ஷீட் அந்த பிளேஸ் பண்ணுற ஒர்க் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துக்கு வந்து வீனியர் ஷீட் தான் வந்து போயிருக்கோம், வுட் ஷீட்டுக்கு தான் வந்து போயிருக்கோம். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிஷிங் ஒர்க் இருக்குது. இதுதான் நம்மளோட ட்ரீம் கிச்சன். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ராயர் எல்லாமே வந்து ஃபைனல் அஃபிக்ஸிங்கே வந்து முடிச்சிட்டாங்க.
கிச்சனில் இருக்கக்கூடிய வார்ட்ரோப் ஆகட்டும், அதே மாதிரி பெட்ரூமில் இருக்கக்கூடிய வார்ட்ரோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து ஷெல்ஃப் வேணும், எந்த எந்த மாதிரி வேணும், எப்படி ஓப்பன் வேணும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணது தான். நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கட்லர் யூனிட்ங்க. நாங்கள் புல் அவுட் மாதிரி பண்ணல. இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான விஷயம் வந்து நான் உங்களுக்கு வரக்கூடிய பிளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ் கார்னர் மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹிட்டிஜ் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். இதுவுமே ஃபைனல் ஃபிக்ஸிங் எல்லாமே முடிஞ்சுது. இன்னொரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டீரியர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் தான் இருக்குது, அவ்வளோதாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடோட இன்டீரியர் ஒர்க் வந்து இந்த அளவுக்கு தான் முடிஞ்சிருக்கு. நதின்ஸ் இது வந்து உள்ளே சவுண்டு போட்டுட்ருக்காங்க, நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன். வெளியில ஓடுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேர் தோட்டத்துக்கு வந்து போயிருக்காங்க. அம்மா நான் வரத்துக்குள்ள நீங்க ரெடியா இருக்கணும், கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதையும் பாப்போம் என்ன பண்றோம்னு. என்னோட எல்லா வேர்டே அப்படின்னு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், செல்ஃப் கிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு யாருமே கிஃப்ட் கொடுக்கல அப்படின்னு நினச்சி எப்பவுமே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த வகையில் வந்து இந்த பர்த்டேக்கு வந்து என்னோட செல்ஃப் கிஃப்ட் எனக்காக நான் வாங்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய வாட்ச் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பேன். அந்த வகையில் வந்து நான் இந்த வருஷம் என்னோடய பர்த்டேக்காக நான் இந்த வாட்ச் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எதிர்பாராமல் நிறையா கிஃப்ட்ஸ் வந்து எனக்கு வந்தது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிலா வீடு சங்கீதா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எனக்கு இந்த கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்ச்சு. என்னோடய கலருக்கு வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு நல்லா வந்து அழகாக வந்து மேட்ச் ஆச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஷம் பேக்கிங் அகாடமி வந்து சத்யா வந்து எனக்கு இன்னொரு கிஃப்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்களுக்குள்ளே வந்து ஒரு காண்டாக்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு சின்ன கொலாப்காக, அவங்களோட பேஜ் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான். ஆனால் இவ்வளோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறும் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குஷால் ஜுவல்லரியிலேருந்து ஒரு அழகான ஒரு நெக் பீஸ் வந்து வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் சாரீ இல்லை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் குர்த்தா, இது கூட எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப அழகாக வந்து போகும். நான் ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் அப்போ வந்து நான் உங்களுக்கு போட்டு நான் காட்டுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான இயரிங் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதுவும் சிது வந்து தோட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சிருக்கேங்க. இது அவங்க வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். சரி, நான் டக்குனு வந்து நான் பர்த்டே அவுட்ஃபிட் வந்து மாற்றிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். ஒரு லாஸ்ட் வீக் தான் வந்து நான் வெப்சைட் போயிருந்தேன். எப்பவுமே வெப்சைட்டில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி குர்த்தா செட்ஸ்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன். எல்லாமே வாங்கின செட் மாதிரியே இருந்தது. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. எல்லோ அப்படின்னு உடனே டக்குன்னு தூக்கிட்டேன். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் வந்து இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்லா வந்து நெருக்கமாக ஜர்தோசி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்டலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்போதான் ஓகே, நான் வாங்கினது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கும். இப்போ பர்த்டேவோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வந்தாச்சு, நம்ம கேக் வந்து கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கேக் கட் பண்ணுறதுல வந்து அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஆனால் நதின் சித்து மட்டும் என்னோடய பர்த்டே அப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்மா எப்போமா கேக் செய்ய போகிறீங்க, எப்போ கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நான் வந்து பர்த்டேக்கு வந்து கேக் பண்ணல. எனக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து கிஃப்ட்டை வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, ஆனால் இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க வந்து கேக் வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யார் கொண்டு கொடுக்க சொன்னது? யார்? பிக்ஷம் அகாடமி சத்யா மேம். பாருங்களேன் இப்படி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அம்மா கேக் வாங்கினேன் பார்த்தீங்களா, இவங்ககிட்ட இருந்தால் நான் வாங்கினேன். இந்த டைம் அவங்க கேக் கொண்டு வராங்கன்னே தெரியாதுங்க, ஜஸ்ட் என்னோடய அட்ரஸ் வந்து சத்யாவுக்கு தெரியும். இவங்ககிட்ட வந்து சர்ப்ரைஸாக கூட சொல்லி இவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சத்யாவோட ஸ்டூடெண்ட் தான். இவங்க விருட்சம் பேக்கிங் அகாடமி தான் படிச்சிங்க. இப்போ வந்து கேக் வந்து பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட பேஜ் நேம் என்ன? மஹீஸ் ஹோம்மேட் கேக். நான் வந்து லாஸ்ட் டைம் வாங்கினேன் பார்த்தீங்களா, அவங்க தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவ்வளோ அழகாக வந்து பியூட்டிஃபுல்லாக எனக்காக கேக் வந்து பண்ணியிருக்காங்க. பர்த்டேக்கு வந்து சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் தான் எனக்கு. தேங்க்ஸ் அ லாட், ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சப்போஸ் வந்து திருச்செங்கோடு ஈரோடு இந்த சைடு இருக்கீங்க, நதின் பாரு சித்து வந்து பாட்டு பாடிட்டு இருக்காருங்க. சப்போஸ் நீங்க வந்து ஈரோடு திருச்செங்கோடு இல்லை பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் அந்த ரேஞ்சில் அந்த ஊர் சைடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்களோட பர்த்டேக்கு இந்த மாதிரி கேக்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணலாம். கேக் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலேயே போய் வந்து டெலிவரி எடுக்கணும். மற்றபடி வந்து ப்ரௌனி இல்லை குக்கீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் அ லாட் கிருத்திகா. எனக்கு இவ்வளோ அழகான ஒரு கேக் வந்து கிஃப்டாக கொடுத்த விக்ஷம் பேக்கிங் அகாடமி சத்யாவுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அந்த கிஃப்ட்டை வந்து ரொம்ப அழகாக செஞ்சு எனக்கு வந்து டெலிவரி பண்ண கிருத்திகா மகீஸ் ஹோம்மேட் கேக் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேக் கட் பண்ணலாம்.
இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஹார்ட்ஸ் வந்து யார் எடுத்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிட்டா அவங்க டக்குன்னு வந்து கேக் கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஹார்ட் எடுத்து சாப்பிட்டுருவாங்க போல. ஏண்டியே வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணிட்டு தான் இந்த பக்கம் வந்து அம்மா இந்த பக்கம் இல்ல இப்படி நிக்கணும். அம்மா கிட்ட வந்து நிக்கணும். அம்மா கிட்ட வந்து நிக்கணும். இந்த நீ ஹார்ட் ஒன்று எடுத்துக்கோ. ஏ இது என்ன ஸ்டிக் மாதிரி, ஓ சாக்லேட் மாதிரி பண்ணியிருக்காங்க சாமி. இந்தா 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 எடுத்துக்கோ. ஓகே சரி கட் பண்ணலாமா கண்ணு கேக்கு. பர்த்டே சாங் பாங்க பாடுங்கடா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ கௌதமி. கௌதமியா? கௌதமி அம்மா இல்லையா? ஏண்டி கேக்னாவே உங்களுக்கு பிடிக்கும் இல்ல? சாக்லேட் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டான். சரி நம்மளும் நம்ம கே நம்மளோட பர்த்டே கேக் வந்து நம்மளும் டேஸ்ட் பண்ணிடுவோம். உண்மையுமே ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனதும் இந்த சாப்பிட்டுக்கோ. நீ சுத்து அம்மா கேக் கூட்டுல அம்மா கூட்டி விடு அம்மா கூட்டி விடுற. கேக் இதெல்லாம் செஞ்சதுலேயே பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து குக்கிங் வந்து பண்ணலாம், கொஞ்சம் இன்டீரியர் எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபுட் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து பண்ணிடலாம். ஓப்பன் பாட்டில் தாங்க வச்சு நான் பண்ண போறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கிட்ட தான் இருந்தது. சரி ஓகே நம்ம பொன்னி அரிசி வச்சே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஷ்ரூம் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரைஸும் ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரைஸும் ஊற வச்சிட்டேங்க. ஏன்னா பொன்னி அரிசி அப்படிங்கனாலும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊறுனா தப்பு இல்லை அப்படிங்கனால நான் ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துட்டு தோல்லாம் உரிச்சு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பிரியாணி வந்து அதிக அளவில் பண்ணுறோம் அப்படிங்கனால வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்க. அது நல்லா உதுதுவியாக வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். பிரியாணி வந்து ஒரு ஓப்பன் பாட்டில் தான் பண்ணுறேன் அப்படின்னால ஒரு பெரிய அகலமான ஒரு குண்டை எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துட்டேன். பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு அது லைட்டாக வந்து பொறிஞ்சு வரும் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்குற இந்த சமயத்தில் வந்து பச்சை மிளகாய் தக்காளி கட் பண்ணுற எந்த வேலைகளும் நான் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி வந்து சமைச்சிட்டே இந்த வேலைகள்லாம் பண்ணும்போது அளவு தெரியாதுங்க, டக்கு நம்ம வேலை முடிஞ்சிடும். வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கி வரும்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஈரத்தன்மை உறிஞ்சிட்டு உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பச்சை மிளகாய் தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஒன்றே கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்படின்னா நாலு தக்காளி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். பாருங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம பிரியாணி மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் ஒரு டைம் கேட்டிருந்தீங்க ஃப்ரீசரில் வந்து நம்ம கண்ணாடி பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணலாமான்னு. நான் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க, அது மாதிரி எந்த ஒரு பிரேக்கேஜ் அந்த ப்ராப்ளம்லாம் வந்ததில்லை. நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அது கூடவே வந்து காரப்பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எடுத்துகிற குண்டா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசான பாத்திரம் அப்படிங்கிறனால சீக்கிரம் அடிபிடிக்குது. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க காளான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த உப்பு சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த மஷ்ரூம் வந்து தண்ணி விட்டு நல்லா வேகும். அந்த சமயத்தில் வந்து கொத்தமல்லி கீரையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா தொக்கு மாதிரி வர சமயத்தில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் இல்லாமல் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து ரைஸ் வந்து குக் ஆகட்டுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தம் வந்து போட்டுக்கலாங்க. தட்டு போட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலாப்பில் நெய் சேர்த்து தட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். பக்கத்து ஸ்டவ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா சப்பாத்திக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தவா தான் தம்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லா சூடு பண்ணி அது மேலே தூக்கி வச்சுருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க அப்படியே தம்க்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடுதண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி தணல் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தணல் தான் வந்து போட்டிருக்கேன். ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ரைஸ்லாம் உள்ளே நம்ம தீஞ்சு போயிடும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 தான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் தான் போட்டிருக்கேங்க. உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான மசாலாலாம் போட்டு டக்கு டக்கு நான் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட காலிஃப்ளவர் 65 வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கலர் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். அதனால நான் கலர் எதுவும் ஆட் பண்ணுறேன். பட் டேஸ்ட் வைஸ் வந்து வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்காக நானே ஸ்பெஷலாக சமைச்ச மெனு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க விரலத்தில் சமைச்சிட்டு இருந்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு. அங்கே தணல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே தமுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இல்லை சுடு நீ வச்சிங்க அப்படின்னா கூட கரெக்டாக இருக்கும். நம்மளோட சுட 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 பொன்னி அரிசி பிரியாணி ரெடி. கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வச்சுட்டேன். பாருங்கள் சூப்பராக அப்படி வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி கொலையும் ஒன்று பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. பட்ஜெட்டுக்குள்ளே பிரியாணி வந்து அடங்கிடும். இதே பார்த்தீங்கன்னா இன்னும் 1 கிலோ 1.5 கிலோ வாங்கணும். ஒரு 300 ரூபா அரிசி வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 60 ரூபாயில் நான் முடிச்சாச்சு. அவ்வளோதான். தணல் இன்னுமே பாருங்கள் நல்லா சூடாகவே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி. அதுக்காக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆனியனும் இது வச்சுருக்கேன், லெமனும் வச்சுருக்கேன். இன்னும் வந்து ரைத்தா மட்டும் ரெடி பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. என்னோடய பர்த்டேக்காக நானே வந்து ஸ்பெஷலாக வந்து சமைச்சிருக்கேன். நமக்கு யாரும் ஸ்பெஷலாகலாம் சமைச்சு தர போகிறது இல்லைங்க, அதனால் நம்மளே நம்ம பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் இன்ஸ்டாக்கு வந்து ரீல்ஸ் எடுக்க போகிறேன். என்னை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸை நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அதில் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னை சிஸ்டர் ஆகும், என்னை வந்து பொண்ணு மாதிரி நினச்சி அவ்வளோ விஷயம் வந்து கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. நான் ரொம்ப பிளஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா நம்மளோட பர்த்டேக்கு யாருமே விஷ் பண்ணலே நினச்ச காலங்கள் போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிசம்பர் மந்தில் வந்து யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, இல்லை டிசம்பர் 25th யாராவது பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னோட ஹார்ட்லி பர்த்டே விஷஸ். அதே மாதிரி வந்து தாரணி அப்படின்ற ஒரு சிஸ்டருக்கு வந்து நாளைக்கு, அதாவது 26 டிசம்பர் 26 வந்து அவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து விஷஸ் வந்து கொடுத்துருங்க. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.